வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். கடந்த 4 மாதமாக வீடியோ வரலன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க. காரணம் நான் செயலிங்கில் இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த செயலிங்கில் ஏற்பட்ட அனுபவத்தை இனி வரப்போகிற வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் முதலாவதாக நான் சைன் ஆஃப் பண்ணி கப்பல்லேருந்து இறங்கி வீடு வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட் மூலிமா வந்தேன். அந்த ஃப்ளைட்டில் வந்து நான் ஏறின டைம்லேருந்து இறங்கின டைம் வந்து பின்னாடி பின்னோக்கி இருந்தது. அதாவது அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல், நான் இப்போ இந்த டிக்கெட்டோட காப்பி காமிக்கிறேன், இங்கே இருக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸில் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 7:50 டிபார்ச்சர் ஆகியிருக்கேன். கோவாம்னு ஒரு ஐலண்ட், யூஎஸ் ஐலாண்ட்லேருந்து ஹோனலுலு ஹவாய் ஐலாண்டுக்காக போனேன். ஸோ அப்போ அந்த நம்ம வர்ற வழியில் அந்த ஐலண்ட் வழியாக க்ராஸ் பண்ண வேண்டியிருந்தது. அப்படி க்ராஸ் பண்ணும்போது டிபார்ச்சர் வந்து 16 ஏப்ரல் 7:50 டிபார்ச்சர் ஆகிருக்கு. ஆனால் நான் அரைவானது 15 ஏப்ரல் 18:55 அரைவாயிருக்கேன். அதாவது டைம் பின்னோக்கி நம்ம அரைவாயிருக்கோம். இது எப்படி சாத்தியம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு மேப்பில் நீங்கள் டேட் லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேறு வேறு கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது நேவிகேஷனில்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்களுக்கு அந்த மாதிரி ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது எங்களோட கிளாக்கை நாங்களே வந்து டேர்ன் பண்ணிக்குவோம். சில நேரத்தில் அட்வான்ஸ் பண்ணிக்குவோம், சில நேரத்தில் ரிட்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே குளோபு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி குளோபை வந்து நம்ம ஒரு பொசிஷனை லொக்கேஷன் பண்ணுறதுனா அதை எப்படி லொக்கேட் பண்ணுறாங்க, எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது நிச்சயமாக புரியும். டைம் எப்படி பின்னோக்கி நகருது, இந்த மாதிரி ஒரு சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த குளோபுங்கிறது கோள வடிவில் இருக்குது, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறது நம்ம இப்படி குளோபாக வந்து நம்மளால் ஒரு பிளாட் பண்ணவோ ஒர்க் பண்ணவோ முடியாது. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு தான் உபயோகமாகமே ஒழிய நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும், சார்ட்டில் மார்க் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 2D சார்ட் தான் தேவை, 2D மேப் தேவை. இப்போ இந்த மாதிரி 2D மேப் பண்ணும்போது இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை இந்த 2D மேப்பாக மாற்றும் போது சில பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே விரிக்க முடியாது. இதை வந்து உங்களுக்கே தெரியும், இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இந்த 2D ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் பண்ணுறாங்க. மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன், சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நார்மலாக நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதை நான் வந்து இப்போ ஒரு அனிமேஷனில் காமிக்கிறேன். இந்த குளோபை வந்து அப்படியே நம்ம வந்து பிரித்து இதை 2D நம்ம பிரிக்கணும். இப்போ நான் வீடியோவில் அனிமேஷனில் காமிக்கிற மாதிரி அதை 2D பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அமைப்பு 2D மாறும்போது கொஞ்சம் ஷேப்பு மாறுது. அதாவது சென்டரில் இருக்கிற லைனில் ரொம்ப மாற்றங்கள் இல்லை, ஆனால் மேலே இருக்கிற ரெண்டும் கீழே இருக்கிற ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த நிலப்பரப்போட அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ அதனால் இந்த மேப் வந்து 2 மேப் கிடையாது, ட்ரூ ஸ்கேல் கிடையாது. இது மேலே இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், சென்ட்ரல் இருக்கிற போர்ஷன் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்கேல்லையும் கீழே இருக்கிற போர்ஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகியும் காமிக்கும். ஸோ அப்போ இது வந்து ட்ரூ ஸ்கேல் கிடையாது. ஆனால் நம்ம நேவிகேஷன் பர்பஸில் சார்ட் யூஸ் பண்ணுறதுக்காக, நம்ம வசதிக்காக 2D மேப்பில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால நம்ம நேவிகேஷனில் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். இது எப்படி பிரிக்கிறதுங்கிறத நான் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு குளோபில் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது? இதை முதல்ல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேப்பை க்ரியேட் பண்ணவங்க யூகேயில் தான் பண்ணாங்க, லண்டனில். ஸோ அப்போ அங்கே க்ரியேட் பண்ணும்போது அவங்க இந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் வரைஞ்சிட்டாங்க. வரைஞ்சி இதை ஒரு கோள வடிவில் இந்த மாதிரி ஒரு குளோபை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இந்த இடத்த ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கேல் வேணும். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாங்க. 2 வகையில் பிரித்தாங்க. ஒன்று ஹரிசாண்டல் லைன்ஸும் ஒன்று வெர்டிக்கல் லைன்ஸாக பிரித்தாங்க. கிராஃப் ஷீட் மாதிரி சிம்பிள், ஒரு கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி பிரித்தாங்க. அதே மாதிரி இந்த குளோப் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சென்டராக இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்கும். இந்த ஆக்சஸ் எல்லாம் கூட நான் சொல்கிறேன் என்ன ஆங்கிளில் இருக்குங்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 23.5 டிகிரி ஆங்கிளில் இது இருக்குது. பட் நம்ம அவ்வளோ டீட்டெயில் ஜியோகிராஃபிக்கலாக போக வேண்டாம். பட் நம்ம எப்படி லொக்கேட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து டிவைட் பண்ணாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அதை வந்து கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். லாங்கிடியூட் லேட்டிடியூட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் செக்ஷன்ஸில் பிரிக்கிறாங்க. ஹரிசாண்டல் செக்ஷனில் இந்த மிடில் செக்ஷன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்பியர் ஒரு பாலில் வந்து நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் எப்படி ஒரு குளோபை வந்து பிரிக்கிறோம்.
டிவைட் பண்ணுறோம். இந்த ஹரிசோண்டல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் இருக்கக்கூடிய லைன்ஸை ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். அதாவது இந்த குளோபை வந்து ரெண்டு பகுதியாக சென்டர் மிட் போர்ஷனில் ஒரு லைன் இமேஜினரி லைனுங்க, அது அந்த இடத்துல லைன்லாம் இருக்காது. அந்த இமேஜினரி லைனை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அது ஈக்குவேட்டர், அதாவது ரெண்டை ஈக்குவலாக பிரிக்கிறதுனால அது ஈக்குவேட்டர்னு டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது பண்ணியாச்சு. அது பண்ணால் மேலே உள்ளதை நார்த் ஹெமிஸ்பியர், கீழே உள்ளது சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க. இது நார்த் போல்னு சொல்கிறாங்க, சென்ட்ரலில் இருக்கிறது. இந்த ஆக்சஸில் தான் இந்த வேர்ல்டு வந்து எர்த்து வந்து அதோட ஆக்சஸ்லேயே சுற்றிட்டுருக்கு. சூரியனையும் சுற்றிட்டுருக்கு, சேம் டைம் இந்த எர்த்தும் சுற்றிட்டுருக்கு. அதனால தான் நமக்கு எவ்ரி 24 hours ஒன்ஸ் வந்து திருப்பியும் அது சேம் பொசிஷனுக்கு சூரியனை நோக்கி வந்துடும். ஸோ அதை தான் நம்ம ஒன் டே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. பட் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறாங்க, இப்போ இந்த குளோபில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை ரெண்டு ஆஃபாக பிரிச்சுக்கிறாங்க. ஈக்குவேட்டருங்கிற லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மேலே உள்ளது நார்த் ஹெமிஸ்பியர், கீழே உள்ளது சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பேரலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை வந்து 90 degrees டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போது 0 to 90 degrees வர இந்த பேரலல் லைன்ஸ், இதுக்கு பேர் பேரலல்னு சொல்கிறது. ஈக்குவேட்டருக்கு பேரலலாக நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணிகிட்டே வரணும், ஒரு ரிங் மாதிரி மார்க் பண்ணணும். நான் இப்போ ஒரு பாலில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன், அதை வந்து பேரலல்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம லேட்டிடியூடுன்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, இது இத்தனை லேட்டிடியூடில் நமக்கு வந்து மேலே வருது லைன்ஸ் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக கிடைக்கும். அதுபோக நமக்கு இங்கே லாங்கிடியூடுங்கிறது இங்கிருந்து இந்த மாதிரி ஆங்கிளில் பிரிக்கிறாங்க. இது வந்து நம்ம பேரலாக பிரிக்க முடியாது. நம்ம நார்மலாக ஒரு ஆரஞ்சு இந்த இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி ஷேப்பில் வரும். இந்த குளோபே கூட அப்படி தான் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து சிங்கிள் ஸ்டிக்கர் கிடையாது, இது மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் தான் ஒட்டியிருப்பாங்க. அப்போ தான் ஒரு குளோப் ஷேப்புக்கு அது வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி லைன்ஸை வந்து நம்ம செக்டார் மாதிரி, அது அந்த மாதிரி நம்ம லைன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். நான் ஒரு பாலில் நான் அதை வரைஞ்சி காமிக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த லைன் வந்து இப்போ இது வந்து ஈக்குவேட்டர்லேருந்து மேலேயும் கீழேயும் நோக்கி எடுத்துட்டாங்க. எந்த விதமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அங்கே வைக்கலை. ஆனால் மேலே இருக்கக்கூடியது 360 degrees டிவைட் பண்ணாங்க. டிவைட் பண்ணும்போது முதல் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு க்வெஸ்சன் வந்தது. அது வந்து லண்டனில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் இது வந்து இந்த மேப்பை வந்து க்ரியேட் பண்ணதுனால கிரீன்விச்சுங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால கிரீன்விச்சில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு லைனை 0 கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு சைடு போகிறது ஈஸ்டாகவும் ஒரு சைடு போகிறது வெஸ்ட்டாகவும் வச்சு 180 degrees வரை கொண்டு போனாங்க. இதை நான் இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயும் மேப்பில் பார்த்தீங்கனாலும் தெரியும், நான் குளோபில் இந்த மாதிரி ஒரு பாலில் இப்படி ஒரு பாலில் நான் வரைஞ்சி காமிக்கிறேன், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 180 degrees எங்கே போய் முடியுதோ அந்த இடத்த வந்து டேட் லைன் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேட் லைனை நான் கிராஸ் பண்ணதுனால தான் என்னோடய டைம் வந்து ரிவர்ஸில் போயிடுச்சு. அந்த டேட் லைனை நான் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும்போது நான் ப்ரீவியஸ் டேட்டுக்கு வந்துட்டேன். ப்ரீவியஸ் டேட்டில் வந்ததுனால நமக்கு வந்து அதில் நம்ம பண்ணது ஆக்சுவலாக ஃபார்வர்டில் தான் நம்ம போயிருக்கோம். ஆனால் நம்ம இவங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கிறதுனால நமக்கு தேதி பிரகாரம் அது பின்னாடி போன மாதிரி காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக பின்னாடி போகலை, நம்ம ஹெட்டில் தான் நம்ம போயிருக்கோம். டைம் எந்த காலத்துலேயும் ரிவர்ஸில் போகாது, நான் ரிவர்சிபிள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த டேட்லைனை நம்ம வேறு வேறு கண்ட்ரிக்கு வேறு வேறு டேட்லைன்ஸ் இருந்த டைம் லைன்ஸ் இருந்ததுனால அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அதை நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குளோபை எப்படி டிவைட் பண்ணுறங்கிற ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு குளோபு, இதுலேயே சென்டர் லைன் இருக்கிறது ஈக்குவேட்டராக வச்சுக்குவோம். இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நார்த் போலாக வச்சுக்கலாம். இந்த நார்த் போலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 360 degrees டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து லண்டன் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல நம்ம டார்க் மார்க் பண்ணியிருக்க இடத்துல லண்டன் இருக்குது. லண்டனில் கிரீன்விச்சுங்கிற இடம் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு மால் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நமக்கு 0 degrees அவங்க கனெக்ட் பண்ணாங்க. இங்கேருந்து நான் ஒரு லைன் இப்படி வரைகிறேன், புரியுதுங்களா? இது வந்து 0 degrees. இதை வந்து கிரீன்விச் மெரிடியன், இந்த மாதிரி லைன்ஸ் வந்து மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைன்ஸை நம்ம ஈக்குவேட்டர்லேருந்து பேரலாக கொண்டு வரது பேரலல்ஸ். ஸோ இப்போ இந்த மெரிடியனை அதனால தான் இந்த டைமை வந்து நம்ம ஜிஎம்டி டைம்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு கால்குலேஷனும் ஜிஎம்டின்னு உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க நேவிகேஷனில். அப்படின்னா இந்த லண்டன் டைமை நம்ம எடுத்துக்குவோம், அதுலேருந்து எத்தனை டைம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டைம் எதுக்காக, ஏன் நம்ம வந்து வேறு வேறு டைம் வேணும், அது காரணம் என்னென்னா எல்லாருக்கும் காலையில் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு ஒரே டைமில் இருக்கணும். அப்போ தான் ஒரு டியூட்டி ஹவர்ஸு ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் சரியாக வரும். அதனால ஒரு ஒரு கண்ட்ரிலையும் சன் டைம் வந்து மாறி மாறி வரும். அதையும் நம்ம கொஞ்சத்தில் நான் காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக, ஏன் சன் டைம் மாறி மாறி வருதுன்ட்டு. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து டைமை மாற்றிக்குவோம். அதுக்காக தான் அந்த டைம் ஜோன் மாறுது. ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுறத பார்க்கலாம். இந்த இதை வந்து நம்ம லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இதை வந்து மேலே 360 degrees, அதாவது 360 degrees டிவைட் பண்ணிக்கிறோம். ஆனால் எவ்ரி டிகிரி லைன்ஸ் போடுறதில்ல, எவ்ரி 15 minutes 15 degreesக்கு ஒரு லைன் போடுறோம். என்ன காரணம்னா இதை 24 பிரிக்கிறோம்.
மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை 24ஆக பிரிக்கிறோம். 360-ஐ 24ஆக பிரிச்சிங்கன்னா 15 டிகிரி வரும். எதுக்காக 15 டிகிரியில் போடுறோன்னா 15 டிகிரிங்கிறது 24 ஹவர்ஸ், ஏன்னா அந்த எர்த்து சுற்றி வர்றதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு டிகிரியே 1 ஹவர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக 24ஆக பிரிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது 360 டிகிரினா இது 180 டிகிரி, இது வந்து 0 டிகிரி, இது 0 டிகிரி, இது 180 டிகிரி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது 180 டிகிரி. அப்போ இதுக்கு பின்ன இந்த பக்கம் இருக்கிறது 90 டிகிரி. புரியுதுங்களா? அப்போது 15 டிகிரி 15 டிகிரிக்கு மார்க் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி 15 டிகிரி 15 டிகிரி, இதை வந்து இதுலேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 இருந்ததுன்னா சன்ரைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து 1 ஹவர் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மீனிங். இப்போ இது வந்து சன்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து வந்து இங்கே சன்ரைஸ் வந்து இங்கே வரும்போது இன்னும் 1 ஹவர் டிலே பண்ணி தான் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அது நான் இப்போ காமிக்கிறேன் எதனால் அப்படி வருதுன்னு, ஏன்னா எர்த்து சுற்றிக்கிட்டே வர்றதுனால அந்த சுற்றக்கூடிய ஸ்பீடு, அதாவது சன் ட்ராவலோட ஸ்பீடு வந்து 15 டிகிரி பெர் ஹவர், பூமியோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணல, அதனால தான் 15 டிகிரி 15 டிகிரி போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கிருந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு லேட்டாக வருது. அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே 0 டிகிரினா இங்கே -1 -2 அந்த மாதிரி நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போடணும், ரிட்டார்ட் பண்ணிட்டு போகணும். லேட்டாக வருது இல்லைங்களா, அதனால ரிட்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பூமி எப்படி சுற்றுச்சுன்னா இங்கே வரும்போது ரிட்டார்ட் பண்ணிகிட்டே வரணும், ஏன்னா டைம் டிலே ஆகுது. இது டைம் டிலே ஆகி டிலே ஆகி இங்கே வரும்போது இந்த 180 டிகிரி கிராஸ் பண்ணும்போது டேட்டே மாறி போயிடும். 12 ஹவர்ஸ் மாறி வரும்போது டேட்டே மாறிடும். அந்த டேட் மாறுறதுனால தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை நமக்கு காமிக்குது. ஆக்சுவலாக பின்னோக்கி போகலை, பட் இந்த டைம் ஜோன்னால நமக்கு அப்படி கிடைக்குது. இந்த டைம் ஜோன் வந்து அதே மாதிரி இந்த ஈக்குவேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய போர்ஷனை 90ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த போர்ஷன் 90ஆக பிரித்து அதை வந்து நம்ம ஒரு ஒரு டிகிரியாக அதை பிரிச்சிருப்பாங்க. 10 10 டிகிரியாக நம்ம பண்ணிக்கலாம், எத்தனை டிகிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 90 டிகிரியை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராஃப் ஷீட் மாதிரியே நமக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. இதில் வந்து நமக்கு இதை வந்து நம்ம லேட்டிடியூடு லாங்கிடியூடு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு லேட்டிடியூட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லாங்கிடியூட் சொல்லுவாங்க. அப்போ லேட்டிடியூட் சொல்லும்போது நமக்கு 0 to 90 டிகிரி வரும், லாங்கிடியூட் சொல்லும்போது 90 டிகிரி நார்த்து அல்லது சவுத்து வரும். நார்த்தாக இருந்தால் மேலே வந்துடும், சவுத்தாக இருந்தால் கீழே வந்துடும். அதே மாதிரி லாங்கிடியூட் சொல்லும்போது நீங்கள் 360 டிகிரியில் லாங்கிடியூட் சொல்லணும், ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு சொல்லணும். 180 டிகிரி 180 டிகிரி ஈஸ்ட்டு 180 டிகிரி வெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா 0 to 180 தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஒரு 270 மார்க் பண்ணல. இந்த பக்கம் வரும்போது ஈஸ்ட் 180 டிகிரி, இந்த பக்கம் வரும்போது வெஸ்ட் 180 டிகிரி. புரியுங்களா? 180 டிகிரி வரும்போது ஈஸ்ட் வெஸ்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது 180 ஆப்போசிட். அப்போ இங்கே இடத்துல ஒரு 90 டிகிரி வெஸ்ட்னா 90 டிகிரி இந்த பக்கம் வரும், 90 டிகிரி ஈஸ்ட் 90 டிகிரி அந்த பக்கம் வரும். ஸோ இதுதான் வந்து நேவிகேஷனில் யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லை ஏவியேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது, இதுதான் ஷிப் நேவிகேஷன்லையும் இந்த மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அதோடு மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இது வந்து குளோபில் இருக்குது. இப்போ நாங்கள் சார்ட் வந்து இதில் மார்க் பண்ணுறோம். இந்த மேப்பில் இன்னொன்று என்ன, ட்ராவலிங் நாங்கள் சார்ட் மார்க் பண்ணும்போது இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஈக்குவேட்டர்லேயே க்ராஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் டைரெக்டாக மார்க் பண்ணிடலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி ஈக்குவேட்டரில் ரொம்ப ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் மேலேயும் கீழேயும் அது எக்ஸ்பேண்ட் ஆகி காமிச்சிருக்கு. அப்போ நம்ம இதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வளைவாக போயிடும். நம்ம ஷார்ட்டஸ்ட் ரூட் எப்போதுமே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்க, இப்போ நான் வந்து இங்கேருந்து இப்போது அமெரிக்கா இருக்குது, அமெரிக்காவிலேருந்து நான் வந்து இந்தியா வரணும், இந்தியா வரணும்னா நான் வந்து இதில் பூமியில் வந்து நான் இப்படி சுற்றி வந்தேன்னு வச்சுங்க, இதே மாதிரி இந்த மாதிரி வந்தேன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியா வந்தேன்னா எனக்கு ரொம்ப தூரம் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து இப்படி வருவேன். இப்போ இது அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா மேலே ஆர்க்டிக் வழியாக வந்து இப்படி வந்தேன்னா எனக்கு ஷார்ட், இந்த மாதிரி வந்தேன்னா ஷார்ட். அப்போ இந்த போர்ஷனை வந்து நான் 2D வரையும் போது ஸ்ட்ரெயிட்லைனாக வராது, அது கர்வாக தான் வரும், அது கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு மெத்தடாலஜி இருக்குது, அது எப்படி வந்து கிரேட் சர்க்கிள் வரைகிறது. இன்றைக்கெல்லாம் வந்து எக்டிசன் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் சார்ட்ஸ் வந்துடுது, நீங்கள் மார்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிரேட் சர்க்கிள் மார்க் பண்ணிடும். பழைய காலத்துல எல்லாம் சார்ட்டில் அதுக்குன்னு ஒரு சார்ட் இருக்குது, அதை மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களே ஒரு சர்க்கிளாக வரைவாங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி சர்க்கிளாக வரைஞ்சால் தான் இங்கே ஷார்ட் ரூட்டாக வரும், ஆக்சுவல் குளோபில் வந்து உங்களுக்கு ஷிப்பு ரன்னிங் வந்து ஷார்ட் ரூட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் ரூட் ஆகிடும், இதை மேல் நோக்கி வந்தோன்னா நமக்கு வந்து ஷார்ட் ரூட் கிடைக்கும். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே வளைவாக ரெப்ரசன்ட் பண்ணால் தான் இங்கே வந்து நமக்கு
பர்ஃபெக்டாக இருக்கும், கோஆர்டினேட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். கிரேட் சர்க்கிள் எப்படி, அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, நேவிகேஷனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வராது, லாங் டிஸ்டன்ஸ் வரும். அது என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த குளோபை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அது ட்ரூ மேப்பில் வரலை. அப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இந்தியா வந்து கிட்டத்தட்ட சென்டரில் இருக்குது, அதனால் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுவே இங்கே ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த குளோபில் ஒரு ஷேப்பில் இருக்கும், இங்கே ஒரு ஷேப்பில் இருக்கும். அப்போ இதில் இருக்கிறது தான் அதோடய ஏரியாவோட ஷேப்பானா கிடையாது, இது எக்ஸ்பேண்ட் பண்ண ஷேப்பு. அப்போ குளோபில் என்ன ஷேப்போ அதுதான் ஒரிஜினல் ஷேப், புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நார்மலாக ஒரு நேவிகேஷன் ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடியது. இந்த காரணத்தால் தான் டேட் லைன். இப்போ நான் டேட் லைனை நான் இதில் காமிக்கிறேன். இப்போ டேட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது, இன்டர்நேஷ்னல் டேட் லைன். அதாவது கிரீன்விச் மெரிடியன் அந்த 0 degreeலேருந்து 180 degree நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா லாங்கிட்டுல இந்த இடத்துல நமக்கு டேட் லைன் வருது. இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது டேட்டு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது ஒரு டேட்டை மிஸ் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் 16th இந்த பக்கம் போனீங்கன்னா 18th போயிடும், 17th மிஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கிருந்து இங்கே போகும்போது அந்த மாதிரி ஒரு டேட்டே வந்து மாறி வரும். இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ரீவியஸ் டேட் வந்துடும். இந்த பக்கம் போகும்போது சேம் டேட் இருக்கும், இந்த பக்கம் 18, அந்த பக்கம் 18 இருக்கும். ரிவர்ஸில் வரும்போது 16th பார்த்தீங்கன்னா 15th வர்றோம், ரிவர்ஸ் போகும்போது பேக்கில் வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டில் என்ன கிராஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஃப்ளையிங் வந்து எனக்கு டைம் வந்து ரிவர்ஸாக போன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சூழல் அமைஞ்சது. அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் நேவிகேஷனை பற்றியும் ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுத்துருக்குறேன், லேட்டிடியூட் லாங்கிடியூடுனா என்ன அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொன்று இருக்குது. இதில் நார்த்துங்கிறது, இது நம்ம எதை நார்த்துன்னு சொல்கிறோம், இதில் ரெண்டு விதமான நார்த் இருக்குது, அது முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து ட்ரூ நார்த்து, ஒன்று மேக்னெட்டிக் நார்த்து. மேக்னெட்டிக் நார்த்துங்கிறது பூமியே ஒரு மேக்னெட்டுங்க. மேக்னெட்டில் இதை வந்து நீங்கள் நார்த் போல் இது சவுத் போல்னு வைக்கலாம். ஆனால் அந்த நார்த்தோட சென்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனடா கிட்ட வரும், ஆர்டிக்கில் வராது. அப்போ அந்த நார்த்தை நாங்கள் நேவிகேஷன் யூஸ் பண்ண மாட்டோம், அது பேக்கப்புக்கு தான் வச்சுக்குவோம். ஆனால் அந்த நார்த்து வந்து ஸ்டெடியாக இருக்காது, பூமியை கொஞ்சம் கொஞ்சம் சீசனுக்கு அது மாறி வரும், அது கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாறும். அதனால் நம்ம ஃபிக்ஸடாக அதை எடுத்துக்க முடியாது. அதனால் ஆர்டிக்கில் அவங்க வந்து மார்க் பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரு அதுதான் ட்ரூ நார்த்து. அந்த ஆக்சஸ் எந்த ஆக்சஸில் சுற்றுதோ அதை வந்து ஆக்சஸாக சென்டராக எடுத்தாங்க. அந்த நார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு இருக்கு, ஜைரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. அந்த ஜைரோஸ்கோப் மூலமா, ஜைரோஸ்கோப்போட பிரின்சிபல் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சயின்ஸ், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபியூச்சர் வீடியோஸில் பாருங்கள். அந்த ஜைரோஸ்கோப் சென்டரை வச்சு தான் ட்ரூ நார்த் பார்ப்போம். ட்ரூ நார்த்தை வச்சு தான் நம்மளோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ ட்ரூ நார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம், ஜைரோஸ்கோப்பை வச்சு ட்ரூ நார்த் கண்டுபிடிச்சிடறோம். அந்த ட்ரூ நார்த்தை வச்சு அந்த நார்த்தை நோக்கி போகக்கூடியது 0 degree ஹெட்டிங்குமாங்க, பேரிங் சொல்லுவாங்க, ஹெட்டிங்குமாங்க. ஹெட்டிங்னா நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் போதும். ஆனால் எந்த திசையை நோக்கி நம்ம கப்பலில் ஃப்ளைட்டோ மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த திசைன்னு ஒரு ஆங்கிள் வேணும். அந்த ஆங்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா நார்த்தை நோக்கி இருக்கிறத 0 degree ஆகும், நார்த் சவுத்தை நோக்கி இருக்கிறது 180 degree. அந்த மாதிரி அந்த டேர்னில் வந்து 360 degree அதை சர்க்கிளாக டிவைட் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம ஒரு ஷிப்பு வந்து எங்கே மூவ் ஆகிட்டுருக்கு, எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த ஹெட்டிங்கில் போகுது அப்படின்னா இத்தனை லேட்டிடியூட் இத்தனை லாங்கிடியூட்லேருந்து ஹெட்டிங் 270 degree 45 degree நார்த்தில் போகும். 45 degree சொன்னால் போதும், நார்த்தில் போதும், 45 degree நார்த்தில் போதும். அதாவது ஜீரோலேருந்து ஜீரோ நார்த் வந்து ஜீரோ இருக்கும், அதுலேருந்து 45 degree ஆங்கிளில் அந்த கப்பல் வந்து அந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு நேவிகேஷனில் முக்கியமான ஒரு குறிப்பிடுறதுக்கு, ஒரு கப்பல் எங்கே இருக்குது, எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக உள்ள கோஆர்டினேட்ஸ், அதோட டீட்டெயில்ஸ். அப்போ எந்த கப்பல் எடுத்தாலும் நீங்கள் இந்த மூணு டீட்டெயில் இல்லைனா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதாவது பேரிங் தெரியலைனா அந்த கப்பல் எங்கேருந்து எங்கே போகுது, எந்த திசையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து நெக்கி ரேடாரில் எல்லாம் நமக்கு இந்த கப்பலை பற்றி தெரியுது, அந்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து பொசிஷன் ப்ளஸ் எந்த டைரெக்ஷன் எந்த ஹெட்டிங்கில் போயிட்டுருக்கு, கப்பல் நம்மளை நோக்கி வருதா ரிவர்ஸில் போகுதா, இந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் வந்து நேவிகேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய ஆட்டோ சிஸ்டம்ஸ் வந்திருக்கு. நம்ம ரூட் எப்படி போட்டோமோ வே பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஷிப்பை நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் ஃப்ளைட்டு கூட ஆட்டோ பைலட்னு சொல்லுவாங்க, அதில் செட் பண்ணிவிடுவாங்க எல்லா டீட்டெயில்ஸையும், நாங்கள் பிளான் பண்ணி செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணி ஷிப்பு நம்ம இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து நம்ம எந்த கண்ட்ரிக்கு போய் அடைகிறோமோ அது வர ஆட்டோமேட்டிக்காகவே போகுங்க, நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டா போதும், இன்றைக்கி அந்த அளவுக்கு இதோட சாஃப்ட்வேர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இன்னும் நீங்கள் வந்து ஒரு விஷுவலாகவே இந்த குளோபை நீங்கள் பார்க்கலாம். அதனால் எக்டிஸில் இந்த மேப்னால் ஏற்படக்கூடிய கரெக்ஷன், 2D மேப்னால் ஏற்படக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது வந்து நேவிகேஷன் வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அது மிஸ்டேக் பண்ணாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ஸ்டாண்ட்பை, அது கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அலாரம் சிஸ்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரஃப் வெதரில் மட்டும் நம்ம ஷிப்பு அந்த அளவுக்கு கோப்பப் பண்ணாது, அந்த டைம் மட்டும் மேனுவல் ஸ்டீரிங், மேனுவல் பைலட்டு அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம் சமயங்களில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி தெரியலைன்னா அந்த டைத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால் அந்த மாதிரி செய்வாங்க. இன்னும் டீட்டெயிலான ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் எப்படி நேவிகேட் பண்ணுறாங்க, ஸ்டார்ஸை வச்சு நேவிகேட் பண்ணுவாங்க, ஸ்டார்ஸோட டைரக்ஷனை வச்சு நேவிகேட் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் காம்பஸ் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. ஸோ மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு கூட சேல் பண்ணுவாங்க. நிச்சயமாக இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் எனக்கு கிடச்ச இதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். 4 மாதம் வீடியோ வரல, சாரி, இனி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். அடுத்த செல்லிங் போகிற வர இன்னும் வீடியோஸ் வரும். நிறைய அங்கே என்னென்ன அனுபவம் கிடச்சதோ நான் வரிசையாக அந்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.